சத்யன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர்கள், ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் திரு ஜி கே நாகராஜ். ரெண்டு பேரும் கண்டிப்பா சமமா இருக்க முடியாது. இது வந்து ஒரு மக்களாட்சி, மக்களால் மக்களுக்காக மக்களின் அரசு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு இந்த கவர்மெண்ட் வந்த புதுசுல பிரசிடண்டா பிரதீபா பாட்டீல் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க, ஆர்டிகல் 200 வந்து இருக்கு, அதை வந்து மறந்துடுறாங்க இவங்க. இவங்க சொல்ற மாதிரி ஒரு பிரசிடண்ட்டுக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்ட்டு எந்த சட்டத்தையும் அவங்க வந்து சைன் பண்ணாம வச்சிருந்தா 2014 ஆரம்பத்துல ஃபர்ஸ்ட் ஒரு 2 வருஷம் பக்கத்துல இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிருப்பாங்க இப்ப? அதுக்கு வந்து இவங்களோட ஸ்டாண்ட் என்ன? நாளைக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் மாறுது, பாஜக வந்து மாநிலங்கள்ல அரசாங்கத்துல இருக்கு, இதுக்கு முன்னாடி இது இருந்துச்சு, அடுத்து நான் அதுக்கு வர்றேன். அப்ப வந்து பாஜகவுக்கு எதிராக பாஜக ஆளும் மாநிலங்களில் பாஜகவுக்கு எதிராக பாஜக முதலமைச்சர்களுக்கு எதிராக ஒரு கூட்டாட்சியில இருக்கிற ஒரு அரசு ஆளுநர்களோ ஒரு காங்கிரஸ்ல இருக்கிற ஆளுநர்களோ இப்படி பண்ணா இவங்க என்ன பண்ண போறாங்க? அது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் குவஸ்டினே கிடையாது. அதற்கு வந்து திரு நரேந்திர மோடின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இதற்கு முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இருந்தார் குஜராத்ல. அவர் வந்து ஒரு இதற்கு வந்து ஒரு மாநில உரிமைகளுக்கு வந்து ஒரு இதாவே முழங்கினவர், திருப்பி திருப்பி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் வெர்சஸ் கோஹெசிவ் ஃபெடரலிசம், அதாவது ஒரு நசுக்கப்படுகிற ஒரு ஃபெடரலிசம் இது இவங்க பண்ற ஃபெடரலிசம் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அது எல்லாத்தையும் மறந்துட்டு வெர்ஷன் 2.0 வந்து வேற மாதிரி இருக்கு, அன்பார்ச்சுனேட்லி அதே மனிதருக்கு. இதுதான் வந்து இங்க நடக்கிற கொடுமை. இது வந்து எத்தனையோ தீர்ப்புகள்ல சொல்லியிருக்காங்க, அதாவது லா அப்படிங்கிறது நிறைய இருக்கு. இன்னைக்கு ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட்லி இதை விட ஒரு முக்கியமான பிரச்சனைகளை பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு. இந்த நீங்க கொடுத்துருக்கிற அந்த டாபிக், ஆளுநர் பேசின விஷயத்திலையும், இதை வந்து நான் இந்த ஒரு மாநில அரசு வர்சஸ் ஆளுநர்னு மட்டும் சுருக்க வரும்ல, அதற்கான எத்தனையோ விவாதங்கள் முடிஞ்சிருக்கு. அதற்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டை மல்டிபிள் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் இப்ப லேட்டஸ்டா பன்வாரிலால் புரோஹித், மதியாரிக்குரிய பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு கொடுத்துருக்கிற கைடன்ஸ், கொடுத்துருக்கிற தீர்ப்பு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா உச்சநீதிமன்றத்தோட ஒரு தீர்ப்பும் ஒரு லா தான், அதை வந்து மறந்துட வேண்டாம். கான்ஸ்டியூஷன் லா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு, ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அதுக்கடுத்து கோட்ஸ்னு இருக்கு, அது மாதிரி ஒரு ஜட்மெண்ட்டே ஒரு லா தான். அந்த ஜட்மெண்ட் வந்து லாவா வந்து இன்னைக்கு வந்து இருக்கு, 2 நாள் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க, அதை வந்து தோழர்கள் படிக்க வேண்டிக் கொள்கிறேன். அதில் வந்து வாதத்துக்கே இடம் கிடையாது. மக்களாட்சியில் முதல்வருக்கு தான் அனைத்து அதிகாரம் இருக்கு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்எல்ஏக்களோட பிரதிநிதியாக முதல்வர் வந்து தலைவராக இருக்கும் முதல்வருக்கு தான் எல்லா அதிகாரமும் இருக்கு. ஆளுநர் என்பவர் இஸ் நதிங் பட் அ ஷார்ட் ஹேண்ட். அரசியலமைப்பு சட்டத்தை தவறா பயன்படுத்தி, அதுல கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களை தவறா பயன்படுத்தி வெளிப்படைத்தன்மையற்ற முடிவுகளை ஒரு அரசாங்கம் எடுக்கிற போது ஆளுநருக்குன்னு சில வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குன்னு அவர் கேள்வி கேட்டார் இல்லையா, அதுல நியாயம் இல்லைன்னு கடந்து போக முடியுமா? அதற்கான வேலையை வந்து நீதிமன்றங்கள் பார்த்துக்கொள்ளும். அப்படி இருந்துச்சுன்னா நீதிமன்றத்துக்கு வந்து போகட்டும், நீதிமன்றம் வந்து அதற்கான வேலையை பண்ணட்டும். அதற்கு வந்து ஆளுநர்கள் இல்ல, ஹி இஸ் நாட் அ constitutional expert, he is not, he is just appointed by the constitution actually, avlodhan avaru vandu oru constitution ah protect panna vendiyavaru, avare constitution ah subjugate panna koodadhu, avare vandu constitution ah vandu madikkama irukka koodadhu, avar dhaan vandu constitutional post, avaroda post oru mukkiyamana constitutional post. So adhaiye neenga pannanum appadina ipo oru arasangam vandu arasilamaippu sattathukku edhira neenga seyalpadudhu nenachingana அதை நீங்க எடுத்துட்டு போய் கோர்ட்ல கொடுக்கணும், கோர்ட் வந்து அதை வந்து பேசணும், கோர்ட் வந்து அதை வந்து பார்க்கணும். அதுக்கு தான் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து உபயோகிக்கிறாங்க. நீதிமன்றத்துல கூட ஒரு நீதிபதியோ ரெண்டு நீதிபதியோ கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ்ல டிசைட் பண்ணிட முடியாது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் சேர்ந்து அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க எது தவறு எது சரி எது என்ன. தேசிய தன்மையோடு ஒரு மாநிலம் இருக்கிற போது, இல்ல எல்லா மாநிலங்களும் இருக்கிற போது ஒரு நாட்டின் வளர்ச்சி எப்படி இருக்கும்? இல்ல ஒவ்வொரு மாநிலமும் தன்னுடைய தாய்மொழி, தன்னுடைய மாநில உணர்வுன்னு அந்த மக்கள் சுருங்குற போது அது வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு, நாட்டின் ஒற்றுமைக்கு ரொம்ப பங்கமா இருக்கு அப்படிங்கிறதும் ஆளுநர் பேச்சிலேருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அதையும் திரு ஜி கே நாகராஜ் இன்டர்பிரட் பண்ணாரு, அதுவும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படிங்கிறார். நாம எல்லாரும் தேசிய கல்விக் கொள்கைனா அது பக்கம் நிக்கணும், நீட் தேர்வு நல்லதுன்னா அது பக்கம் நிக்கணும், அப்பதான் நாடு வந்து ஒரு திசையை நோக்கி போக முடியும், வளர முடியும். சரி, இப்ப இதுல வந்து இவங்க சொல்ற அரசியலமைப்பு சட்டம் வந்து எந்த அரசியலமைப்பு சட்டத்தை ரெஃபர் பண்றாங்கன்னு சரி தெரியல. ஏன்னா அப்பப்ப இந்த ஹிந்து மகாசபா 1945 ஒரு தடவை வந்து அவங்க சவார்கர் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து கொண்டு வரேன், ஹிந்து கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாரு. அப்புறம் திரு கோவால்கர், எம்எஸ் கோவால்கர்னு அவர்களுடைய கோல்வால்கர் சாரி, அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருமே வந்து ஒரு நிறைய இது பத்தி வந்து சொல்லியிருக்காரு, எப்படி வந்து இருக்கணும் இந்தியா அப்படிங்கிறதுக்கு. அதாவது மாதவ் சாதிஷ் கோல்வால்கர் என்னென்ன சொன்னாருன்னா, நான் ஒரு சில குயிக்கா தலைப்புகள் மட்டும் சொல்றேன், இதை அப்படியே நீங்க பேரலல் எடுக்கலாம். அதாவது ஒரு கல்ச்சரல் நேஷனலிசம் இருக்கணும், ஹிந்து கல்ச்சர் தான் முக்கியம், ஹிந்து
ஹெரிட்டேஜ் இந்து பிலாசபி இருக்கணும், ஒரு யூனிஃபார்ம் கல்ச்சர் நாடு ஃபுல்லா இருக்கணும், அது வந்து ஹிந்து ட்ரெடிஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்கணும், டைவர்சிட்டி அப்படிங்கறது ஒன்னே இருக்கக்கூடாது, அதை வந்து நம்ம வந்து ஒத்துக்கிற கூடாது, அது வந்து தேசிய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கிறது, மைனாரிட்டிஸ் வந்து மெஜாரிட்டிஸ் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடந்து ஒரு ஓரமா உட்காந்துக்கிறனும், அவங்களுக்கு ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் மனு தர்ம சாஸ்திரம் இது மாதிரி இருக்கிற ஹிந்து ஸ்கிரிப்சர்ஸ் தான் வந்து பிரைமசி, ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கான எந்த அத்தாரிட்டியும் கிடையாது, சென்ட்ரல் ஸ்ட்ராங் அத்தாரிட்டி இருக்கணும், ஒரே ஒரு அத்தாரிட்டி இருந்து அவங்க வந்து இந்தியா ஃபுல்லா வந்து பாத்துக்கிறனும், எந்த விதமான ஒரு ஃபாரின் இன்ஃபுளுன்ஸ் இருக்கக்கூடாது, விச் இஸ் ஐ மீன் லீவ் தட் அசைட், அதற்கடுத்து எந்த விதமான ஹிந்து வேல்யூஸ் ஃபுல்லா நம்ம வந்து ரிவைவ் பண்ணோம், ஸ்டேட்ஸ் வந்து ஃபுல்லா சப்ஜுகேட் ஆகி, அதாவது சென்ட்ரலுக்கு கீழே எப்படி வந்து ஒரு முனிசிபல்ஸ் இருக்கோ, எப்படி வந்து ஒரு பஞ்சாயத்து அலுவலர்களோ இருக்கிறவங்க இருக்காங்களோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட கட்டுப்பாட்டில், அது மாதிரி தான் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் இருக்கணும், ஒரு யூனிஃபார்மா எல்லா கவர்மெண்ட்ஸும் இருக்கணும், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கணும், இதெல்லாம் அப்பயே சொல்லி வச்சுட்டாங்க, அதைத்தான் இன்னைக்கு வந்து பாஜக வந்து நடத்த பாத்துக்கிட்டு இருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற அந்த ஆட்சியை வச்சுக்கிட்டு. வளர்ச்சிக்காக இதெல்லாம் உதவி செய்யணும்னா ஏன் கொண்டு வரக்கூடாதுங்கிறதான் கேள்வி சுருக்கமா. நாட்டின் வளர்ச்சிக்காக ஏன் உதவி செய்யணும், சரி நான் கேட்கிறேன், 30 வருஷம் பாஜக வந்து குஜராத்ல ஆட்சியில இருக்கு, அதுல வந்து ஏறத்தால ஒரு 15-20 வருஷம் வந்து பாஜக தான் சென்ட்ரல்லையும் ஆட்சியில இருக்கு, இவங்க சொல்ற டபுள் என்ஜின் சர்க்கார் அப்படிங்கறதே ஒரு டெமோக்ரஸிக்கு எதிரான ஒரு வாதம், பட் அதை கூட எடுத்துக்கோங்க ஒரு வாதத்துக்காக, டபுள் என்ஜின் சர்க்கார் 15-20 வருஷம், 30 வருஷத்துக்கு மேல பாஜக குஜராத்ல இருக்கு, குஜராத்தையும் தமிழ்நாட்டையும் சோசியல் இண்டிகேட்டர்ஸ்ல ஒப்பிட்டு பார்க்கலாமா, எக்கனாமிக் இண்டிகேட்டர்ஸ்ல ஒப்பிட்டு பார்க்கலாமா, நம்மளுடைய வளர்ச்சிகளை எடுத்து பார்க்கலாமா, பண்பட்ட வளர்ச்சியை எடுத்து பார்க்கலாமா, ஒரு புளூரலிசமா ஒரு சுயமரியாதை அப்படிங்கறது வந்து எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கறத எடுத்து பார்க்கலாமா, யாருக்கு எப்படி வளர்ச்சி போச்சு அப்படிங்கறத எடுத்து பார்க்கலாமா, இவங்க வந்து திருப்பி திருப்பி வந்து எப்படி வந்து நேரு இன்னைக்கு பிளேம் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மிகச்சிறப்பாக என்ன வரேன், இடைவேளைக்கு பிறகு நான் வரேன் திரு நாகராஜ், திரு ராமசாமி பேச வேண்டியது ஐயா, ஓகே சார், ஆனா நாகராஜ் அண்ணா நீங்க பேசுறப்ப நான் உள்ளே வரல, சத்யன் சார் இடைவேளைக்கு அப்புறம் பேசுவோம், சரி அடுத்த சுற்றுலையும் பேசுவோம்.